மருதுபாண்டியருடைய நினைவு தினம் 24ஆம் தேதி வருது. அதே மாதிரி ஐயா பசும்பொன் தேவரையாருடைய ஜெயந்தி 30ஆம் தேதி வருகிறது. இரு நிகழ்ச்சிக்கும் எங்கள் கழகத்துடைய அமைச்சர்கள் வர இருக்கிறாங்க. கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் வர்றாங்க. மதுரையில் இருக்கிற தெப்பக்குளம், மாரியம்மன் தெப்பக்குளத்தில் இருக்கிற மருது சகோதரருக்கு காலை 9 மணிக்கு கழக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சரும் கழக பொருளாளருமான அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள், கழக அமைப்புச் செயலர், மாவட்ட செயலர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள், திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், அதே மாதிரி நம்முடைய வருவாய் நான் வருவாய்த்துறை அமைச்சர் தம்பி உதயகுமார், அதே மாதிரி ஓஎஸ் மணியம் முன்னாள் அமைச்சர், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் முன்னாள் கைத்தறித்துறை அமைச்சருமான அண்ணன் ஓஎஸ் மணியம் வர்றாங்க. முன்னாள் அமைச்சர் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய அன்பு சகோதரர் காமராஜர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் தஞ்சாவூர் மாவட்ட கழக செயலாளர் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்தியலிங்கம், மற்றும் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கேபிஎம் அவர்கள், எங்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் அவங்கெல்லாம் வந்து பசும்பொன் தேவரையாவுக்கு நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்கு வர்றாங்க. அது மதுரை கோரிப்பாளையம் சிலையில் வந்து ஐயா சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு இங்கேருந்து பசும்பொன் செல்ல இருக்கிறாங்க. இது குறித்து எங்கள் மாவட்ட கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து எந்த அளவுக்கு எப்படி சிறப்பான வரவேற்பு கொடுக்கலாம்னு சொல்லி எங்கள் வார்டு செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட கழக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகளை வைத்து ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு அதை பற்றி நாங்கள் கவலையே படலை, அதை பற்றி கவலைப்படலை. இந்த நிகழ்ச்சியை குறித்து தான் நாங்கள் வந்து இப்போ ஆலோசனை கூட்டம் போட்டுருங்க. எதை பற்றியும் கவலைப்படுவது அதிமுக இல்லை. டாக்டர் கலைஞர் காலத்திலேயே அவருடைய அடக்குமுறையெல்லாம் சந்தித்தது அதிமுக கட்சி ஆரம்ப காலத்திலேயே. ஆக இப்போதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் பழகப்பட்டவங்க. நாங்கள் இப்போ 50 ஆண்டு பொன்விழாவை நூட்டி போயிட்டுருக்கோம். எல்கேஜி படிக்கும்போதே அடக்குமுறை சந்தித்தோம். இன்றைக்கி வந்து டாக்டரேட்டே முடிச்சுட்டோம், டபுள் டாக்டரேட்டு எப்படி அப்படி முடிச்சிருக்கேன். இப்போ போய் பயப்படுவோமா? அதெல்லாம் பற்றி என்ன இல்லை. இப்போ நீங்கள் தலைவர் வர்றதை மட்டும் நீங்கள் அதில் போடுங்க. இப்போ இங்கே மாசம் இருக்கும். இந்த தடவை என்னென்னா அரசாங்க மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, கொரோனா உடைய பரவலை குறித்து அச்சுறுத்தல் சொல்லியிருக்காரு, அரசியல் இயக்கங்களுக்கு சில கட்டுப்பாடு விதித்திருக்காங்க. அதிமுக எப்பொழுதும் கட்டுப்பாடோடைய இயக்கம். மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஆணையாளர் இவருடைய அனுமதி பெற்று அவங்களுடைய அவங்க சொல்கிற வழிகாட்டுதலின்படியில் எப்படி வரவேற்பு கொடுக்கறது என்பதை அவங்களுடைய அனுமதியோடு தான் செய்வோம். அனுமதியோடு யாருக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல் முகக்கவசம் அணிந்து இந்த மாதிரி இது செய்ய இருக்கிறோம். நான் வந்து அது பங்களிப்பு எனக்கு ஊர் வெளியூர் போன பிறகு தான் எனக்கு தெரியும். வெளியூர் அங்கேருந்து வர முடியாத சூழ்நிலை. அது போன பிறகு சொன்னாங்க, முதல் ஏற்கனவே அந்த கூட்டம் நடத்தப்பட்டு அது தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சது எனக்கு தெரியாது, எனக்கு சரியான தகவல் வந்து கம்யூனிகேஷன் கிடைக்கல. எனவே தான் நான் கலந்து கொள்ளையுடைய எனக்கு மதுரைக்காரனுக்கு முதல்ல நான் வந்து எப்போவுமே மதுரையுடைய வளர்ச்சியில் முக்கிய கவனம் செலுத்தக்கூடியவன். எனவே அந்த வகையில் நான் வந்து அதில் கலந்துக்கலன்றது கலந்துக்கிற புறக்கணிக்கிறன்றலாம் இல்லை.
நான் கலந்துக்கிற முடியாத சூழ்நிலை, எனக்கு சரியான கம்யூனிகேஷன் இல்லை. முத கூட்டத்துக்கு அப்புறம் திடீர்னு அதை ஒத்தி வச்சுட்டாங்க. ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை ஒத்தி வச்சுட்டாரு. இப்போ அதை நடத்திட்டு போகிற போல இருக்கு. அது என்னுடைய கம்யூனிகேஷன், நான் வெளியூர் போயிருந்தேன். சரி, இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை கொஞ்சம் நாளாக போடுங்க. எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மருது சகோதரருக்கு முதன் முதலாக நினைவு மண்டபம் அமைத்து அரசு விழாவாக அறிவித்து இருவருக்கும் சிலை அமைத்தது. அதே மாதிரி அவங்க பேருக்கு ஸ்டாம்பு வெளியிட்டதும் அதிமுக தான். அவங்க நினைவை போட்டக்கூடிய முதல் சுதந்திர போராட்ட தியாகத்துக்கு வித்திட்ட அந்த மருது சகோதரருக்கு, அதே மாதிரி பசுமொன் தேவரையாவுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த கட்சி தொடங்கின பிறகு தான் அங்கே வந்து ஐயாவுடைய இடத்துக்கான அனைத்து வசதிகளையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். உலகத்தில் எந்த தலைவருக்கும் வந்து அரசியல் தலைவருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் தங்கத்தால் ஆன கவசத்தை செஞ்சதாக வரலாறு இல்லை. அந்த புதிய வரலாற்றை படைத்தவர் என் தாய் புரட்சி தலைவர் அம்மா ஐயா. பசும்பொன் ஐயா இன்னைக்கு இருக்கிறார் இல்லையா, அந்த இடம் பசும்பொன் உண்மையிலே பசும்பொன்னாக இருக்கணும் அப்படின்னு நினைத்து செஞ்சது அதிமுக. எனவே அந்த அவருடைய நினைவஞ்சலிக்கு வருகிறாங்க, ஜெயந்தி விழாவுக்கு வருகிறாங்க இருவரும் தலைவர்கள். மற்ற தலைவர்கள்லாம் நான் சொன்ன தலைவர்கள்லாம் வர்றாங்க. அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து அரசாங்கத்துடைய கட்டுக்காப்போடு அரசாங்கம் என்ன வழிகாட்டுதல் கொடுக்கோ அந்த அடிப்படையில், முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரோ கொரோனா அந்த தடுப்பு நடவடிக்கை அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம். ஓகே சார், நன்றி, வணக்கம்.